வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி. சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசு ஊழியர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலைக்கு சேர வேண்டும் என்றால் அதற்கு எந்த ஸ்டெடிமெட்டில் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதற்கான வழிமுறைகள், ஆலோசனைகள், பயிற்சி வகுப்புகள் சுபாஷ் அகாடமி சேனலை தினந்தோறும் பார்த்துட்ருக்குறோம். எனவே என்சிஆர்டி ஸ்டெடிமெட்டில் தமிழில் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி மேலே தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது பற்றிய சாப்டர் கண்டென்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். பிடிச்சிருந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே ஒன்று டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஒரு சாப்டருக்கு குறைஞ்சபட்சம் 50 கொஸ்டின் இருக்கும், அதிகபட்சம் 100க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து வினா வங்கி கொஸ்டின் பேக் மட்டும் படித்தா பாஸ் பண்ணலாமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம சிலபஸ் வைஸ் அந்த கண்டென்ட்டாக படித்தோம்னா ஈஸியாக வெற்றி பெறலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன சாப்டர் பார்த்துட்டுருக்கோம்னா, பாடத்தலைப்பு இந்தியாவின் முக்கிய கோவில்கள், இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா. ஸோ இப்போ நம்ம ஜிகே கிளாஸ் பகுதி 187 பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சுபாஷ் அகாடமி சேனலில் 186 கிளாஸ் பார்த்துருக்கு. இந்த கிளாஸ்லாம் பார்க்காம வருது சுபாஷ் அகாடமி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்க கொடுத்துருங்க. இதுபோல் என்சிஆர்டி வினா விடைகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, காமாக்கியா கோவில் அமைந்துள்ள குன்று எது? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காமாக்கியா கோவில் அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, காமாக்கியா கோவில் அமைந்துள்ள குன்று, குன்று அப்படின்னா அந்த ஹில்ஸ் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ நீலாச்சில், ஆப்ஷன் பி நீலகிரி குன்று, ஆப்ஷன் சி திருமலை குன்று, ஆப்ஷன் டி தவளகிரி குன்று. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ நீலாச்சில் குன்று. ஸோ நல்லா பாருங்கள், காமாக்கியா கோவில் அமைந்துள்ள குன்று நீலாச்சில் குன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் உள்ள தெய்வம், ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள அந்த தெய்வம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ சிவன், ஆப்ஷன் பி முருகன், ஆப்ஷன் சி விஷ்ணு, ஆப்ஷன் டி பிரம்மன். கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ சிவன். ஸோ நல்லா பாருங்கள், ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள தெய்வம் சிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள தெய்வம் எது? நல்லா பாருங்கள், தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள அந்த தெய்வம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ முருகன், ஆப்ஷன் பி சிவன், ஆப்ஷன் சி பிரம்மன், ஆப்ஷன் டி விஷ்ணு. கொஸ்டின் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் பி சிவன், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டிய மன்னர் யார்? இது நமக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் எழுதியிருக்கேன். தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டிய மன்னர் யார் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ராஜேந்திர சோழன், ஆப்ஷன் பி ராஜராஜ சோழன், ஆப்ஷன் சி விஜயாலய சோழன், ஆப்ஷன் டி கணிஷ்கர். கொஸ்டின் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் பி ராஜராஜ சோழன், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, எல்லோரா கைலாஷ் கோவில் உள்ள மாநிலம் எது? நல்லா பாருங்கள், காசி விஸ்வநாதர் கோவில் அது வேற, இது வந்து எல்லோரா கைலாஷ் கோவில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி கோவா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி கர்நாடகா. கொஸ்டின் நம்பர் 5 சரியான விட ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. ஸோ அப்போ எல்லோரா என்பது ஒரு குகை கோவில், சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 5 சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, எல்லோரா கைலாஷ் கோவிலில் உள்ள தெய்வம் எது? எல்லோரா கைலாஷ் கோவிலில் உள்ள தெய்வம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ சிவன், ஆப்ஷன் பி முருகன், ஆப்ஷன் சி விஷ்ணு, ஆப்ஷன் டி பிரம்மன். கொஸ்டின் நம்பர் 6 சரியான விட ஆப்ஷன் ஏ சிவன். ஸோ அப்போ எல்லோரா கைலாஷ் கோவிலில் உள்ள தெய்வம் சிவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, எல்லோரா கைலாஷ் கோவிலை கட்டிய வம்சம், வம்சம் அப்படின்னா டைனசி அப்படின்னு பார்த்தோம். ஸோ எல்லோரா கைலாஷ் கோவிலை கட்டிய வம்சம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பல்லவர்கள், ஆப்ஷன் பி சாளுக்கியர்கள், ஆப்ஷன் சி பாண்டியர்கள், ஆப்ஷன் டி முகலாயர்கள். கொஸ்டின் நம்பர் 7 சரியான விட ஆப்ஷன் பி சாளுக்கியர்கள். ஸோ அப்போ சாளுக்கிய வம்சம்தான் இந்த எல்லோரா கைலாஷ் கோவிலை கட்டினார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, எல்லோரா கைலாஷ் கோவிலை கட்டிய மன்னர், அந்த கிங் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரா கைலாஷ் கோவிலை கட்டிய மன்னர், அந்த கிங் பேர் என்னென்னு 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஆப்ஷன் ஏ நரசிம்மதேவ், ஆப்ஷன் பி முதலாம் கிருஷ்ணர், ஆப்ஷன் சி கணிஷ்கர், ஆப்ஷன் டி அசோகர். கொஸ்டின் நம்பர் 8 சரியான விட ஆப்ஷன் பி முதலாம் கிருஷ்ணர், சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 8 ரொம்ப முக்கியமானது, திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கொஸ்டின். நல்லா பாருங்கள், எல்லோரா கைலாஷ் கோவிலை
கட்டிய மன்னர் முதலாம் கிறிஸ்டர் ஸோ இதெல்லாம் முக்கியமானது எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க டவுட் கமெண்ட்ல சொல்லுங்க என்சிஆர்டி செடிமெண்டலுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க அப்போதான் இது போல் டெய்லி கிளாஸ் வீடியோ பார்க்க முடியும் இது போல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 188ல இன்று இரவு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்